வணக்கம் வியூவர்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன். மோட்டிவேஷன் நியூஸ் சேனல், எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நான் பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து மேஜராக ஒரு அப்டேட்ஸ் தான் இருக்கும். பட் அதில் நான் ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொரோனா சுச்சுவேஷனை ஜஸ்ட்டு அது இப்போ என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா ரஃபேலை நேற்றைய தினம் வந்த ரஃபேலை பற்றிய ஒரு சின்ன ஒரு செய்தி, அதை தவிர ஒரு எஜுகேஷன் பாலிசி ஒன்று புதுசாக கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றிய நியூஸ், ஃபைனலாக ஒரு அப்டேட் ஆன் சுஷாந்த் சிங் ராஜ்புட். ஸோ இதுதான் இன்றைய பதிவின் சாரம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு செய்யவும். சரி, ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா, கொரோனா வைரஸ் சிச்சுவேஷனில் இப்போ லாக்டவுனில் நம்ம இருக்கோங்கிறது தெரியும். இப்போது ஆகஸ்ட்லேருந்து ஜூலை எண்டு வரைக்கும், அதாவது நாளைய தினம் வரைக்கும் லாக்டவுன் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அன்லாக் 3 அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வராங்க. ஸோ இதில் வேறு ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளான விஷயம், ஜிம்ஸு, யோகா இன்ஸ்டியூட்ஸ் இதெல்லாம் தொடங்க போகிறாங்க வித் ரூல்ஸ். சோஷியல் டிஸ்டன்சிங், சானிடைசர், மாஸ்க் எல்லாம் இதுவும் இது பண்ணுற மாதிரி இது பண்ண போகிறாங்க. அதுதான் மெயினான விஷயம். இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸிங் கூட நடத்த போகிறாங்க, இவ்வளோ தான் விஷயம். மற்றபடி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கோச்சிங் இன்ஸ்டியூஷன் முடியிருக்கும். மெட்ரோ ரயில், சினிமா ஹால்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ், என்டர்டெயின்மெண்ட் பார்க்ஸ், தியேட்டர்ஸ், பார்ஸ், ஆடிட்டோரியம், அசம்பிளி ஹால் எல்லாமே இந்த மாதிரி கூட்டம் கூடும் இடங்கள் எல்லாம் மூடப்பட்டு தான் இருக்கும். இதுதான் விஷயம். இதை தவிர சோஷியல், பொலிட்டிக்கல், அப்புறம் ஸ்போர்ட்ஸு, என்டர்டெயின்மெண்ட், அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸு, கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸு, அகாடமிக் ஃபங்க்ஷன், வேறு எந்த விதமான மாசாக வந்து கூட்டம் கூடுற இடங்கள்லாம் மூடப்பட்டிருக்கும். கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா, இந்த கண்டெயின்மெண்ட் இதுவும் வந்து க்ளோஸ்டாக லாக்டவுனில் தான் இருக்கும். எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் இந்த இடங்களில் நடைபெறும். அதை தவிர இன்னொரு ஒரு ரிலாக்ஸேஷன்னு சொல்லலாம்னா, இன்டர் ஸ்டேட், இன்ட்ரா ஸ்டேட், ஸ்டேட்டுக்குள்ளேயும் ஸ்டேட்டு வெளியேயும் மூமெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், குட்ஸ் எல்லாம் வந்து அலோவ் செய்யப்படும் வித்தவுட் எனி பர்மிஷன். செப்பரேட் பர்மிஷன் வாங்க தேவையில்லை, அப்ரூவலோ இல்லை இ பர்மிட்டோ தேவையில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துருக்கு. இதுதான் வந்து நான் கொடுக்க வந்த லாக்டவுன், கொரோனா வைரஸ் லாக்டவுனை பற்றிய ஒரு சிறு அப்டேட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம பார்த்தோம், 2-3 நாள் முன்னாடி ஐஸ்வர்யா ராய் மற்றும் அவங்களுடைய மகள் வந்து டெஸ்டட் நெகட்டிவ்னு சொல்லி, இப்போ இன்னொரு செலிபிரிட்டி நம்ம சவுத்லேருந்து மிஸ்டர் எஸ்எஸ் ராஜமௌலி, பாகுபலி டைரக்டர், அவருக்கு நேற்றைய தினம் அவர் ட்விட்டரில் போய் பதிவிட்டிருந்தார், அவருக்கு கொரோனா, அவருடைய ஃபேமிலிக்கும் கொரோனா இது வந்துட்டு ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன செய்தி. சரி, அடுத்தது ரஃபேலை பற்றின்னு சொன்னாங்க. இது ரஃபேலை பற்றியதுன்னு சொன்னால் கூட இது ரஃபேலுடைய ரிலேட்டட் பொலிட்டிக்கல் நியூஸ் தான் சொல்லலாம். ரஃபேல் நேற்றைய தினம் வந்தது, அம்பாலாவில் லேண்ட் ஆச்சு, எல்லோருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இது வந்து எதிரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குங்கிற ஒரு செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. இப்போது காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பாராட்டு மற்றும் ஒரு அவங்க விடுவாங்களா அவங்களுடைய ஒரு பாராட்டை பாராட்டிட்டு அப்படியே ஒரு குத்தலாகவும் இருந்து கட்டுறாங்க. நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸை கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்கிறார், அது நல்ல விஷயந்தான். ஆனால் அதே சமயம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து 3 கேள்விகள் கேட்டிருக்கிறார். அவருடைய இது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டை நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா தெரியும், சுப்ரீம் கோர்ட்டில் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து தேவையில்லை, க்ளீனாகத்தான் இருக்கிறது, அக்கௌண்ட்ஸும் பக்காவாக இருக்கிறது, எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி கோர்ட்லேயே டிஸ்மிஸ் பண்ணதுக்கு பிறகு, நேற்றைய தினம் வீடியோவில் என்ன போட்டிருக்காருன்னா, ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட்டும் 1670 கோடி ஏன் ஆகிவிட்டன, 526 கோடி தானே நீங்கள் சொன்னீங்க, இது மாதிரி ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, 36 ஏர்கிராஃப்ட் ஏன் வாங்கியிருக்கீங்க, இதுக்கு பதிலாக 126 தானே சொல்லியிருந்தீங்க, ஆர் வாங்கியிருக்கலாமே இந்த காஸ்ட்டுக்குன்ற மாதிரி ஒரு இது. மூன்றாவது கேள்வி, அனில் அம்பானி, அதாவது பேங்க் கரப்டாக இருக்கும் அனில் அம்பானிக்கு 30,000 கோடி கான்ட்ராக்டையும் கொடுத்தீங்க, HILக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காரு. இவருடைய இது தினமும் இப்போ உள்ள ஸ்டைல்லாம் எப்படின்னா, பிரதமருடைய மன் கி பாத் ஸ்டைலில் வந்து காப்பிடிக்கிறாரா தெரியாது, பட் தினமும் இப்போ இது ஒரு ட்ரெண்டில் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு வருகிறார். இதற்கு அவருக்கே பதில் தெரியுமா என்பது எனக்கே தெரியவில்லை, எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்காது என்ற நம்பிக்கை தான். நான் இது நக்கலாக சொல்லலை, பட் என்ன விஷயம் அப்படின்னா, இது ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட், இதுலேயும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் கொடுக்கறது அவரவர்கள் விருப்பம்னு தான் சொல்லலாம். சரி, அடுத்த விஷயம், கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வந்துருக்காங்க.
இதில் யூஸ்வலாக நம்ம பார்த்தது வந்து 10+2 பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிப்பாங்க, அதுக்கப்புறம் 2 வருடங்கள் ப்ரீ காலேஜுங்கிற மாதிரி படிச்சுட்டு வெளியே வர இடத்துல இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா 5+3+3+4 அப்படிங்கிற மாதிரி ஒரு கரிக்குலம், இது வந்து 12 வருடம் ஸ்கூலிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 வருடம் அங்கன்வாடி இல்லைனா ப்ரீ ஸ்கூலுங்கிற மாதிரி. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மதர் டங் இல்லைனா லோக்கல் லாங்குவேஜ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வராங்க. இது ஒரு விஷயம். அப் டு கிளாஸ் 5, கிளாஸ் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொண்டு வராங்க. அதாவது ப்ரிஃபரபிளி இதுக்கு கூட கொண்டு போகலாம்ங்கிற ஒரு அறிவிப்பும் இருக்குது, 8th மேலே கொண்டு போகலாங்கிற மாதிரி அந்த பாலிசியில் சொல்லியிருக்காங்க. சான்ஸ்கிரிட் வந்து எல்லா லாங்குவேஜ் எல்லா லெவல்ஸ்லையும், ஃபாரின் லாங்குவேஜஸ் ஃப்ரம் செகண்டரி ஸ்கூல் லெவல்லேருந்தும் இது பண்ணலாம். சான்ஸ்கிரிட் எல்லா இதுலேயும் படிக்கலாங்கிற ஆப்ஷனும் இருக்குது, மற்ற ஃபாரின் லாங்குவேஜும் படிக்கலாங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த லாங்குவேஜும் யார் மேலேயும் திணிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா சவுத்தில் வந்து ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் போட்டு காட்டியிருக்காங்க. இதை தவிர அடுத்த விஷயம் என்னென்னா, இதில் ப்ளஸ் டூ ஸ்ட்ரக்சரை வந்து இப்போ 5+3+3+4 போடுறாங்க. இது எப்படின்னா 12 வருஷம் ஸ்கூலு, 3 வருஷம் அங்கன்வாடி ஆர் ப்ரீ ஸ்கூலுங்கிறது தான் இதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 வயசு குழந்தையிலிருந்து 8 வயது குழந்தைகள் வரை ஒரு ஃபவுண்டேஷன் போடும்படியாக ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ப்ரீ ப்ரைமரி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 8 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்னு சொல்லிட்டு 11 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்டேஜ்னு கொண்டு போகிறாங்க, 14-18. ஸோ இதுதான் அவங்க சொல்கிற ஸ்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதில் என்னென்னா, அன்கவர்டு குரூப்பு அதாவது 3-6 வரைக்கும் பெருசாக அவங்க கவரேஜ் கொடுக்கல, அதை வந்து இப்போ இந்த இதில் இது இந்த ஏஜ் குரூப்பில் தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மென்டல் ஃபேக்கல்டிஸ் மற்றும் திறமைகள்லாம் வந்து நல்லா பிடி வாங்குகிற அந்த வயது, அந்த வயதில் வந்து குளோபலாகவே இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் எஜுகேஷன்ஸ் உலக அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நம்மளும் அந்த இதை ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எஜுகேஷன் பாலிசியுடைய ஒரு அப்டேட். இதை தவிர எக்ஸாம்ஸ் எப்படிலாம் நடத்த போகிறாங்கன்னா, வருடா வருடம் எக்ஸாம்ஸ் நடத்த தேவையில்லைன்ற மாதிரி ஒரு இது வருது. இதில் எப்படின்னா, 3 கிளாஸ், 3rd, 3rd ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் இதிலெல்லாம் வந்து மேஜராக எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அடுத்த மற்ற கிளாஸஸில் செகண்ட் கிளாஸஸ் 2, 4, 6, 7லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெகுலர் ஃபார்மேட்டிவ் ஸ்டைலில் நீங்களே இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வைக்கலாங்கிற மாதிரி ஒரு இது போகிறாங்க. அதில் வந்து கம்பிடன்சி பே என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பிடன்சி பேஸ்ட் அதாவது காம்படிஷன் உள்ள விஷயமாகவும், லேர்னிங் அதாவது கற்றுக்கொள்ளுதலை ஊக்கப்படுத்தும் முறையாகவும் இருக்க வேண்டும், டெவலப்மெண்ட்டும் இருக்கணும். அதே சமயத்தில் ஹையர் ஆர்டர் ஸ்கில்ஸ் எந்த மாதிரினா அனாலிசிஸ், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணுறதுக்கும், கிரிட்டிக்கல் திங்கிங்கும், கான்செப்ஷுவல் கான்செப்டை வந்து கிளியராக புரிஞ்சிக்கிற மாதிரி உள்ள விஷயங்களை இது பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கணும் நீங்களே, அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. போர்டு எக்ஸாம்ஸ்னு பார்த்திங்கன்னா அதில் மாற்றம் இல்லை, கிளாஸ் 10ஆம் கிளாஸுக்கும் 12ஆம் கிளாஸுக்கும் போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும். பட் இதை கூட அவங்க ரீடிசைன் பண்ணுறதுக்கு, அதாவது எப்படின்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நியூ நேஷ்னல் அசஸ்மெண்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பராக்குன்னு கொடுத்துருக்காங்க. பராக்குனா என்ன அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத பற்றி ஒரு இது எடுக்கணும், மெஷர் பண்ணணும். ரிவ்யூனால் திருப்பியும் எப்படி பண்ணியிருக்காங்கிறத பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணி பண்ண வேண்டியிருக்கும். அனாலிசிஸ் ஆஃப் நாலெட்ஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஸோ டோட்டலாக மொத்தமாக அவருக்கு அந்த குழந்தைகளுக்கு நாலெட்ஜ் எப்படி இருக்குங்கிறத ஒரு அலசல் செய்ய வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதை தவிர என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லோடு கரிக்குலம் லோடு தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, இதை குறைக்கணும். அதை தவிர மல்டி டிசிப்ளினரி மல்டி லிங்குவல், பல லாங்குவேஜ் கற்றுக்கணும், பல விதமான ஃபேக்கல்ட்டிஸ் அதாவது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஹாபீஸுங்கிற இதை வந்து டெவலப் பண்ணி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பர்சனாலிட்டி கொண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க ஆர்ட்ஸ் சயின்ஸை வந்து ரிஜிடாக பிரிக்கலை, அதை தவிர கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படிங்கிறதையும் பிரிக்காமல், வொக்கேஷ்னல் அகாடமிக் ஸ்ட்ரீமில் உள்ள இதை பிரிக்காமல் எல்லாத்தையுமே சேர்த்தாப்பில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடிட்டு காமிச்சிருக்காங்க. இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐஐடிஸ் மாதிரி உள்ள விஷயங்கள்லையும் எஜுகேஷனல் இதை வந்து கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டும். ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபுல்லி அகாடமிக்காக இருக்குது, அதை வந்து கொஞ்சம் கூட மல்டி இது கொண்டு வந்து, இது வந்து கொஞ்சம் ஃப்யூச்சர் பிளான் தான் சொல்லலாம், 2040 தான் பிளான் பண்ணுறாங்க. பட் என்னென்னா இது வந்து ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம், ஏன்னா வந்து ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ் அதை தவிர இந்த சயின்ஸை தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க.
இதோடைய பாலிசி பேர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 என்இபி 2020 சொல்லுவாங்க. இதில் இது இந்த பாலிசி என்ன சொல்லுதுன்னா, நான் 4 இயர்ஸ் வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, அதுலேயும் எக்ஸிட் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக. இது எப்படின்னா மல்டி டிசிப்ளினரி பேச்சுலர் டிகிரி அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்க போகிறாங்க. 4 இயர்ஸ் முடித்தாங்கன்னா இந்த டிகிரி கிடைக்கும். சப்போஸ் அவங்க 2 வருஷத்துலேயே எக்ஸிட் ஆகிட்டாங்கன்னா ஒரு டிப்ளமா அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இல்லை ஒரு வருஷம் 12 மாதத்தில் போனாங்கன்னா வொக்கேஷ்னல் இல்லை ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எம்ஃபில் அந்த மாதிரி இது லெவலில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இது மெயினாக எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹையர் எஜுகேஷனல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அவங்க தான் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இதை ஹையர் எஜுகேஷனை ரெகுலேட் பண்ணவும் ஃபோக்கஸ் வந்து ஒரு 3000 இல்லை மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி லார்ஜ் குவாலிட்டியில் இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும். ஸோ க்ராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. இது 2018 26.3% இருந்தது. இப்போது அவங்க எதனா எதிர்பார்க்கணும்னா 2035 50% என்ரோல்மெண்ட், அதாவது நிறைய பேர் சேரணும் படிக்கணுங்கிற ஒரு இது ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதுதான் இன்னொரு ஒரு விஷயம். இதில் வந்து இன்னொரு சின்ன பாயிண்ட் கடைசியாக சொல்கிற பாயிண்ட் வந்து 4 இம்பார்ட்டண்ட் வேர்டிக்கல்ஸ் வந்து இந்த இதில் இருக்குது, அதாவது HECI கவுன்சிலில் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா, நேஷ்னல் ஹையர் எஜுகேஷனல் ரெகுலேட்டரி கவுன்சில்னு சொல்லி ரெகுலேட் பண்ணுற ஒரு கவுன்சில் இருக்குது. ஜென்ரல் எஜுகேஷன், இந்த ஜென்ரல் எஜுகேஷன் கவுன்சில்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஸ்டாண்டர்டை செட் பண்ணும். ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில் அப்படின்னு இன்னொரு கவுன்சில் இருக்குது, அது வந்து கிராண்ட்ஸ்னு பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு இதுவும். நேஷ்னல் அக்ரடிஷன் கவுன்சில், அக்ரடிஷன்னா ஓரளவுக்கு அவங்க சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி உள்ள கவுன்சில், ஒரு 4 கவுன்சில் இருக்குது இந்த இதில். ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள நியூ எஜுகேஷன் பாலிசியுடைய ஒரு ப்ரீஃப். கடைசியாக இந்த வீடியோ பதவியில் நான் சொல்ல விரும்பும் விஷயம், சுஷாந்த் சிங்கை பற்றி. இப்போ நேற்றைய தினம் பார்த்தோம், அவருடைய தந்தையார் வந்து, அதாவது சுஷாந்த் சிங்குடைய தந்தையார் ரியா சக்கரவர்த்தி மேலே ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போ ரியா சக்கரவர்த்தி அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாப் கோர்ட்டை இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காங்க, அவங்க போயிட்டு இந்த மாதிரி பீகாரில் உள்ள கேஸை வந்து மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி விசாரணை மும்பையில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த கேஸ் அங்கே தனித்தனியாக இன்வெஸ்டிகேஷனும் எஃப்ஐஆரோ ஃபைல் பண்ணாமல் டைரெக்டாக இந்த மும்பைக்கு கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அர்லியர் நம்ம பார்த்தோம் சிபிஐலேயும் வந்து இது வேணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து மினிஸ்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு தேவைப்படாதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்னமும் வந்து அது ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக தான் இருக்கும், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.